விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 32 அடி விஸ்வரூப விநாயகர் ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். 35 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இவ்வாண்டு 1 கோடி ரூபாய் மதிப்பில் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பந்தலில் விஸ்வரூப விநாயகர் குழு சார்பாக அத்தி மரத்திலான விநாயகர் சிலை உருவாக்கும் பணி துவங்கப்பட்டது. இப்பணிகள் யாவும் நிறைவடைந்த நிலையில் 32 அடியில் பிரம்மாண்ட அத்தி விநாயகர் சுவாமி வெள்ளோட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் நீலாயதாட்சியம்மன் கோவிலில் இருந்து துவங்கிய வெள்ளோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அத்தி விநாயகரை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அத்திவரதருக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக 32 அடி உயரத்தில் 16 டன் எடையில் உருவாக்கப்பட்டுள்ள அத்தி விநாயகரின் பிரம்மாண்ட சிலை ஆன்மீக பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த ஓராண்டாக தொடங்கப்பட்ட இப்பணியில் திருநாவுக்கரசு ஸ்தபதியார் தலைமையில் 15 பேர் கொண்ட குழுவினர் 1200 கன அடியில் அத்தி மரத்தை சேகரித்து 32 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட இந்த அத்தி விநாயகர் சுவாமி சிலையை உருவாக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.